ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஒன்று கேடிஎம் சைட்லேருந்து அண்ட் தென் இன்னொன்று ராயல் என்பீல்ட் சைட்லேருந்து ஸோ 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 நம்ம லாஸ்ட் வீடியோவில் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ வீடியோவில் நிறையா ஷோ வருதுன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம இனிமேல் அந்த வார்த்தையை குறைச்சிக்க ட்ரை பண்ணுவோம் அண்ட் தென் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ பைக்ஸை பற்றி டே டு டே அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த கூட இருக்க பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க ஃபஸ்ட் கேடிஎம் இன்ஃபர்மேஷனை பற்றி பார்ப்போமா இல்லை ராயல் என்ஃபீல்டு இன்ஃபர்மேஷனை பற்றி பார்ப்போமா சரி ஃபஸ்ட் நம்ம கேடிஎம் இன்ஃபர்மேஷனே பற்றி பார்ப்போம் அது கொஞ்சம் முக்கியமானது அந்த பெரிய இன்ஃபர்மேஷனே நம்ம சொல்லலாம் ஸோ கேடிஎம் அவங்களோட டியூப் த்ரீ நைன்ட்டியை வேறு லெவல் அப்டேட் பண்ண போகிறாங்கன்னே நம்ம சொல்லலாம் பட் இது அவங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் மாடலில் சேஞ்ச் பண்ண போகிறாங்களா இல்லை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ மாடலில் சேஞ்ச் பண்ண போகிறாங்களான்னு தெரியல ஸோ ஒரு ஆறு மாறான டியூக் த்ரீ நைன்டிக்கு ஒரு ஃப்யூச்சர் கொடுக்க போகிறாங்கன்னே நம்ம சொல்லலாம் ஸோ ஏற்கனவே டியூக் த்ரீ நைண்டினாலே மார்க்ஸ் தான் பட் அதில் எக்ஸ்ட்ரா ஒரு மாதமான ஒரு ஃப்யூச்சர் ஆட் பண்ண போகிறாங்க ஸோ அது நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸோ ரேட் க்ரூஸ் கண்ட்ரோல் ஸோ ரேடார் க்ரூஸ் கண்ட்ரோல்னா என்னன்றதை நான் ஷார்ட் அண்ட் சிம்பிளாக சொல்லிடுறேன் ஸோ உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியணுன்னா நீங்கள் டீட்டெயிலாக சர்ச் பண்ணி பாருங்கள் ஸோ அதை பற்றி நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொன்னேன்னா அதுவே கொஞ்சம் லென்த்தியாக போயிடும் ஸோ நான் ஷார்ட் அண்ட் ஸ்பீடாக சிம்பிளாக சொல்லிடுறேன் ஸோ ஃபஸ்ட் க்ரூஸ் கண்ட்ரோல்னா என்னன்னு சொல்லிடுறேன் ஸோ க்ரூஸ் கண்ட்ரோலில் உங்கள் எல்லாருக்கும் என்னென்னு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இட்ஸ்லாம் நிறைய நம்ம பார்த்துருப்போம் ஸோ நம்ம என்ன ஸ்பீடில் செட் பண்ணுறோமோ அதே ஸ்பீடில் கார் மெயின்டெயின் ஆகும் நம்ம ஆக்சிடென்ட்ரு மதிக்க தேவையில்லை ஸோ நம்ம இப்போ க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டு ஒரு ஹைவேல போய்ட்டு இருக்கோம் ஒரு எயிட்டியில் போய்ட்டு இருக்கோம் சடனாக நம்ம ஃப்ரெண்டில் இருக்க கார் சட்டுன்னு பிரேக் பிடிச்சிச்சுன்னா நம்ம பிரேக் அப்ளை பண்ணணும் பார்த்து ஸோ அந்த மாதிரி டைமில் ஆக்சிடெண்ட் நடக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஆக்சிடென்ட்டை தடுக்கலான்னு சொல்லி தான் ரேடார் பேஸடு க்ரூஸ் கண்ட்ரோல் கொண்டு வந்தாங்க ஸோ இந்த ரேடார் பேஸுடு க்ரூஸ் கண்ட்ரோல் என்ன பண்ணுவோம் நீங்கள் பார்த்திங்கன்னா ஸோ சேம் நம்ம இதே மாதிரி க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டு இருக்கோம் சடனாக அந்த கார் அப் பிரேக் அப்ளை பண்ணிட்டாங்கன்னா இந்த சென்சாருக்குன்னு ஒரு இருக்கும் அது என்ன பண்ணணுன்னா டக்குன்னு இதுவும் ஆட்டோமேட்டிக்காக பிரேக் அப்ளை பண்ணும் பட் நார்மல் குரூஸ் கண்ட்ரோல் இது பண்ணாது இது ஒரு சென்சார் மூலியமாக அப்ளை ஆகி அதை ஆட்டோமேட்டிக்காக ப்ரேக் அப்ளை பண்ணி ஸ்லோ பண்ணுங்க எப்போ நம்ம வேலை எந்த காரும் இல்லை அதாவது நம்ம ரோட் க்ளீனாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம செட் பண்ண ஸ்பீடுக்கு காரே ஆக்சலரேட் ஆகிரும் ஸோ இதை தான் அவங்க பைக்லேயும் கொண்டு வந்திருக்காங்க இந்த சென்சார் ஏற்கனவே பைக்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ பிஎம்டபிள்யூ அண்ட் டுக்காட்டி ரெண்டு கம்பெனி யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் என்னென்ன பைக்குன்னு கேட்டீங்கன்னா ஸோ பிஎம்டபிள்யூ ஆர் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஆர்டி அண்ட் டுக்காட்டி மல்டிஸ்ட் ஆர்வி ஃபோர் இந்த ரெண்டு பைக்ஸ்லையும் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ உடனே நீங்கள் கேட்கலாம் ஸோ இந்த ரெண்டு சென்சார் தான் ஏற்கனவே பைக்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டாங்களேடா அப்புறம் என்ன புதுசாக அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா ஸோ நீங்கள் இந்த ரெண்டு பைக்குமே பார்த்தா தெரியும் ஸோ இது ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் பைக்னே நம்ம சொல்லலாம் ஸோ எல்லாமே ஒரு சூப்பர் பைக் ஸோ பத்து லட்சத்தை தாண்டின பைக்ஸ் தான் இது ரெண்டுமே பட் இதை இந்த ஃபியூச்சர் அவங்க டியூக் த்ரீ நைன்ட்டிக்கு கொடுக்க போகிறாங்க ஸோ ஒரு மூணு லட்சம் ரூபாய் பைக்கு ஸோ ஃப்ளாக்ஷிப் ஃபியூச்சர்ஸ்லாம் டியூக் த்ரீ நைன்ட்டிக்கு கொடுத்தா வேறு இருக்கும் ஏற்கனவே குயிக் ஷிஃப்ட் கொடுத்து அவங்க கலக்கிட்டாங்க ஸோ இந்த மாதிரி சென்சார்லாம் கொடுத்தாங்கன்னா ஸோ டியூக் த்ரீ நைன்ட்டி ஒர்க் ஃபார் மணி ஆக்கிக்கிட்டே இருக்கேனே நம்ம சொல்லலாம் ஸோ செகண்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம ராயல் கிட்டேன்னு சொல்லியிருந்தோம் ஸோ இது இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஒரு குட்டி அப்டேட் இல்லை சேஞ்சுன்னே நம்ம சொல்லலாம் ஸோ ராயல் என்ஃபீல்ட் ஹிமாலயன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன் பார்த்தீங்கன்னா நம்ம மீடியா த்ரீ ஃபிஃப்டியில் கொடுத்த மாதிரியே டேன் பை டேன் நாவிகேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுக்க போகிறாங்க ஸோ இந்த இங்கே லீக்கான இமேஜஸ்லாம் நீங்கள் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ எக்ஸ்ட்ராவாக ஒரு பபுள் ஸ்பீடாமீட்டர் மாதிரி இருக்கும் ஸோ நமக்கு மீடியா த்ரீ ஃபிஃப்டியில் கொடுத்த மாதிரியே ராயல் என்ஃபீல்டு ஹிமாலியனுக்கும் டேன் பை டேன் நேவிகேஷன் கொடுக்குறாங்க ஸோ அதுபடி பார்த்தா நம்ம ஃபோனை கனெக்ட் பண்ணிக்கலாம் அந்த வேர்ன சேஞ்சஸ்லாம் பண்ண போகிறாங்க நம்ம பார்த்தோன்னா ஸோ எக்ஸ்ட்ராவாக ரெண்டு கலர்ஸ் தர மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸ்ட்ராவாக ரெண்டு கலர்ஸ் ராயல் என்ஃபீல்ட் ஹிமாலியனுக்கு ஸோ இருக்குன்னே நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ அவ்வளோதான் கேஸ் நம்ம வீடியோட இன்னைக்கு நம்ம வந்தாச்சு ஸோ இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனையும் நான் தனித்தனி வீடியோவாக செப்ரேட்டாக ஒரு ஒரு நாள் கழிச்சு போடலாம்னு நினச்சேன் பட் அப்படி போட்டால் அந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனும் கொஞ்சம் டிலேவாயிடும் ஸோ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு லேட்டாயிரும் ஸோ நம்ம சப்ஸ்கிரைபாங்கும் போது என்ன சொல்லியிருக்கோம் டே டு டே அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால தான் இன்றைக்கே தெரியட்டும்னு சொல்லிட்டு ரெண்டத்தையும் ஒரே இன்ஃபர்மேஷன் வீடியோவாக நான் போட்டுவிட்டேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க அந்த நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் தென் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரை டாடா பை பை